Dharmakshetre Kurukshetre Samavetaha Yuyutsavaha Mamaka Pandavas Chaiva Kim Akurvata Sanjaya. இது கீதையினுடைய முதல் ஸ்லோகம். தர்மக்ஷேத்திரமாகிற குருக்ஷேத்திரத்திலே இந்த கீதை பிறந்தது. இப்போது நாம் இருப்பது அந்த மிகச் சிறப்பு வாய்ந்த குருக்ஷேத்திர பூமியில். கௌரவர்களுடைய க்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம், குருகுலத்தவர்களுடைய க்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம். நம்மை கர்மயோகத்தை செய், நியதம் கர்ம குரு என்று கண்ணன் ஏவிய க்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம். இப்போது நாம் அந்த தர்மமயமான க்ஷேத்திரத்திலே இருக்கிறோம். கீதை தொடங்கின நாள் முதலாக இன்று வரை சுமார் 200 ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை பார்த்துள்ளோம். முதல் நாளே தர்மக்ஷேத்திரமாகிற குருக்ஷேத்திரத்தில் தொடங்கி இருக்க வேணும். ஆனால் அதை திருக்கோட்டியூரில் தொடங்கிவிட்டு இப்போது பல நாட்கள் கழித்து குருக்ஷேத்திர பூமியிலே இருக்கிறோம். இந்த பூமியில் இப்போது நீங்கள் சேவிப்பது பிரம்ம சரோவர் என்கிற விசாரமான திருக்குளம். இந்த குளத்திலே பல லட்சம் மனிதர்கள் ஒரே சமயத்தில் அமிழ்ந்து நீராடலாம். இந்த குளத்துக்கு பிரம்ம சரோவர் என்ற பெயர் வந்தது. பரபிரம்மம் கண்ணன், அந்த கண்ணனே விழுந்து நீராடியிருக்கிற குளம். பஞ்சபாண்டவர்களோட சேர்த்து கண்ணன் தன் உச்சார்களோடையும் உறவினர்களோடையும் இங்கு வந்துதான் நீராடினானாம். எல்லா பித்திருக்களுக்கும் செய்ய வேண்டிய கடன்களை நிறைவேற்றினான். அதனால் இவ்விடத்துக்கு பிரம்ம சரோவரம்னு பெயர். இதை சுற்றி பல கட்டங்கள் உள்ளன. அர்ஜுன காட், பீஷ்ம காட், இந்த ஓரோர் கட்டத்திலும் நாம் இறங்கி அமிழ்ந்து நீராடலாம். பிரம்ம சரோவரத்தில் தீர்த்தம் ஆடினாலே பிரம்ம சாம்யாபத்தி கிடைக்கும் என்று இவ்வூர் மக்கள் சொல்லுகிறார்கள். இந்த குருக்ஷேத்திரத்தை ஏன் தர்மக்ஷேத்திரம்னு கொண்டாடுகிறோம்? திருதராஷ்டிரன் கூட இதை தர்மக்ஷேத்திரம்னு நம்பி விசுவாசத்தோட சஞ்சயனை பார்த்து கேள்வி கேட்க தொடங்குகிறான். ஒருவேளை தீயவர்களான என் பிள்ளைகளுக்கு கூட இந்த க்ஷேத்திரத்தினுடைய தொடர்பு ஏற்பட்டபடியால் நல்லோர்களாக மாறி சண்டையே வேண்டாம்னு விலகி போய்விட்டார்களா? இது ஒரு கருத்து. மற்றொரு கருத்து, ஏற்கனவே யுதிஷ்டிரன் பாண்டவர்களுக்குள்ளே மூத்தவன், தர்மபுத்திரன், அவன் தர்மத்தின் வழியே நடப்பவன். அவனுக்கு இந்த தர்ம க்ஷேத்திரத்தினுடைய தொடர்பினாலே தர்ம சிந்தனை இன்னும் அதிகரித்து மிகுந்து போய் எதற்கு நம்முடைய உறவினர்களை கொன்று இந்த ராஜ்யம், வேண்டவே வேண்டாம் என்று ரொம்ப தர்ம சிந்தனையோட இந்த இடத்தை விட்டே அகன்று போய் விட்டானா என்கிற அபிப்பிராயத்தோடையும் கேட்கிறான். இப்ப அந்த அபிப்பிராயம் நமக்கு முக்கியமில்லை. அதர்ம சிந்தனை இருப்பவர்களை தர்ம சிந்தனை உடையவர்களாக ஆக்கும், தர்ம சிந்தனை உடையவர்களை மிக்க தர்ம சிந்தனை படைத்தவர்களாக ஆக்கும், பக்தி இல்லாதவர்களை பக்தி படைத்தவர்களாக ஆக்கும், பக்தி உள்ளவர்களுக்கு பக்தியை வளர்த்து ஆத்ம சாட்சாத்காரத்தையே பெற்றுக் கொடுக்கும். அவ்வளவு பெருமை வாய்ந்தது குருக்ஷேத்திர பூமி. இந்த பூமி அந்த நாளிலே மிக பரந்து விரிந்திருந்தது. இந்த குளத்தினுடைய அளவை பார்த்தோம்னாலே இது எவ்வளவு பெருசு ஊரா இருந்திருக்கும்னு நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பக்கத்துல பல லட்சம் ஆயுதப்படை வீரர்கள், இந்த பக்கத்திலையும் பல லட்சம் வீரர்கள், மொத்தம் 18 அக்ஷௌகிணி சைன்யம். இந்த இரண்டு இராணுவமும் சேர்ந்து ஒரு இடத்துல நின்றுக்கணும்னால் இவ்விடம் பரந்திருக்க வேண்டும். இப்போது மெதுமெதுவே சுருங்கி சுருங்கி பிரம்ம சரோவரங்கிற இந்த முக்கியமான குளம் யுத்தம் முடிந்த பிற்பாடு எல்லாரோடையும் சேர்த்து கண்ணன் வந்து நீராடினது. அதே போல ஜோதி சர் என்ன கீதை பிறந்த இடம், அதையும் பார்க்க போறோம். அடுத்து பீஷ்ம காட், அங்குதான் விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயம் பிறந்த இடம். இந்த மூன்றும் குருக்ஷேத்திரத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதில் இப்போது நாம் பிரம்ம சரோவரத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். சேவித்துக் கொண்டே 4வது அத்தியாயம் 39வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பரஹ சம்யதேந்திரியஹ ஞானம் லத்வா பராம் சாந்தி அசிரேண அதிகச்சதி. இது 39வது ஸ்லோகம். மேலும் ஆத்ம ஞானத்தினுடைய பெருமையே கண்ணன் இதாலும் எடுத்துரைக்கிறான். நமக்கு புனிதத்தன்மையை கொடுக்கக்கூடிய பொருள்களிலே மூன்று முக்கியமானது. மூன்றும்
ஒன்னொன்னு அடுத்தடுத்ததை விட உயர்ந்ததுன்னு வச்சுக்கோ. முதல்ல கீழ்ப்படியில ஒன்று, அடுத்த படியில ஒன்று, மூன்றாவது படியில மிக உயர்ந்த ஒன்று. கீழ்ப்படியில் இருக்கிறத பார்ப்போம். கோவிலுக்கு செல்லுகிறோம், பிரதட்சணம் பண்ணுகிறோம், நமஸ்காரம் பண்ணுகிறோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறோம், கீதை சொல்லுகிறோம், விஷ்ணு சாஸ்திரநாமம் படிக்கிறோம், இத போல பல விருக்கம் இதெல்லாத்தையும் செய்யறேன், ஆனா ஆத்ம ஞானம் இல்லாமல் செய்தேன் அப்படின்னால் அது பவித்திரம், அதுவும் நல்லதுதான். ஏன்னா அது பெருமானுடைய பேர் இல்லை, அவருக்கு தானே பணிவிட செய்யறோம். ஆத்ம ஞானம் இல்லாமலே பண்ணாலும் பண்ண வரைக்கும் நல்ல காரியம்தான். திருடாமல் பொய் சொல்லாமல் நாம சங்கீர்த்தனம் தானே பண்ணோம், அதனால ஓரளவுக்கு அது நமக்கு நன்மை கொடுக்கும். ஆனா முதல் படிதான் அது. அதுக்கு அடுத்தது அதே கர்மாக்களை ஆத்ம ஞானத்தோட செய்தல். ஆத்மா எப்படிப்பட்டவன்? இறைவனுக்கு தொண்டு புரிய இருக்கிறவன், சேஷபூதன், நித்யன், அணு என் ஆத்மாவுக்கு இருக்கிற பெருமைகள்லாம் தெரிந்து கொண்டு எல்லாரையும் சமமாக பாவித்து கொண்டே தொண்டு புரிகிறோமே, அந்த ஆத்ம ஞானம் இரண்டாவது நிலையில் நமக்கு புனிதத்தன்மையை கொடுக்கும். ஆக நாம சங்கீர்த்தனம், பஜனை பண்ணுவது, பகவானுடைய பெயர்களை ஓதுவது, கோவிலுக்கு செல்வது, இதெல்லாம் பவித்திரம். இதுக்கு அடுத்து பவித்திர தரம், பவித்திர தரம்னா குட், பெட்டர், பெஸ்ட் அப்படின்னு மூணு சொல்றாலும் அதே போல பவித்திர, பவித்திர தர, பவித்திர தம. எந்த ஆத்ம ஞானம் இல்லாம கர்மாக்களை மட்டும் பண்ணிட்டு இருந்தால் அது குட், அதுக்கு மேல ஆத்ம ஞானம் இருக்கு இல்லையோ அது பெட்டர். ஆத்ம ஞானம் நமக்கு பவித்திரமான தன்மையை கொடுக்கும். அப்ப பெஸ்ட் எதுன்னு பார்த்தால் பகவானுடைய அனுகிரகம் தான். எம்பெருமானுடைய அனுகிரகங்கிறது எல்லாத்த விட உயர்ந்தது, எல்லா பாபங்களையும் நிமிஷ போதில கழித்து விடும். ஆத்ம ஞானம்ங்கிறது அதுக்கு கீழ்நிலை. நாம செய்யும் சிறு சிறு கர்மாக்கள் ஆத்ம ஞானம் இல்லாமல் செய்யப்பட்டவை, அதற்கும் கீழ்நிலை. ஆனா மூன்று நிலைகளுமே நன்மை பயக்கும். இதிலே சபரி ஒரு வார்த்தை சொன்னார், அதையும் சேர்த்து தெரிவிக்கிறேன். ராமலட்சுமணர்கள் சபரி இருந்த இடத்தை நோக்கி வந்தார்கள், ரிஷமூக பர்வதத்துக்கு அருகிலும் வந்தார்கள். சபரியனுடைய ஆசிரமத்துல சபரி இருந்தாள், உண்ண கனிகளை பறித்து வைத்திருந்தாள். ராமன் வந்தவுடன் அவனுக்கு கனிகளை கொடுத்தாள், விழுந்து நமஸ்கரித்தாள். அப்ப பிரார்த்திக்கிறாள், சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தன பாவன சர்வலோகானாம் தொமேவ ரகுநந்தன. ரகுநந்தனன் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் போக்கக்கூடியவன். சர்வலோகானாம் எல்லா லோகத்துக்கும், பாவனகா பாவனத்துவங்கிறது பவித்திரதா, பவித்திரதாங்கிறது புனிதத்தன்மை. அந்த புனிதத்தன்மையை ராமனுடைய அருப்பார்வை கொடுக்கும். அதைத்தான் சபரி சொல்லிக் கொள்ளுகிறாய், நீ கண்ண குளிர என்னை பார்த்தாய், கண்ண மலர்த்தி பார்த்தாய், செந்தன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோன் ஆண்டாளுடைய பிரார்த்தனை. சபரி இப்ப ராமனை பார்த்து அதையே தான் தெரிவிக்கிறார், சக்ஷுஷா தவ சௌமியன உன்னுடைய கனிவான பார்வையாலே, உன் கண் பார்வை பட்டு கூட்டாஸ்மி என்னுடைய அழுக்குகள் அத்தனையும் தொலைய பெற்றேன். இது அவசியம்டா, அழுக்கு தொலைஞ்ச உடனே மோட்சத்துக்கே போயிட்டாலும் இல்லையோ, சபரி மோட்சம்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக ராமாயணத்துல பார்த்தாலும் ராமனுடைய கண் பார்வை எல்லாரையும் சுத்தப்படுத்துகிறது என்று உணர்கிறோம். இதோ கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தாலும் பீஷ்மாச்சாரியர் சொல்ற, பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோக்தயப்பிதா. பவித்திரங்களுக்கெல்லாம் பவித்திரமாய், மங்களங்களுக்கெல்லாம் மங்களமாய் பகவான் இருக்கிறான். லோகத்துல மங்களமான பொருட்கள் எதை சொல்லுவோம்? மஞ்சள் மங்களமானது, இப்படின்னு பல பொருட்கள். நல்ல குத்து விளக்கு மங்களமானது, தாலிக்கொடி மங்களமானது, மெட்டி மங்களமானது, இப்படி லோகத்துல மங்களமான பலதை சொல்லுகிற மொழியும். இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த மங்கள தன்மையை ஆறு கொடுப்பார்கள், பகவான் தான் கொடுக்கிறார். லோகத்தில் இருக்கிற மங்கள பொருள்களுக்கெல்லாம் மங்கள தன்மையை கொடுக்கிற அளவுக்கு மங்களமாக இருக்கிறான் எம்பெருமான். அதனாலதான் மங்களானாம் மங்களம் பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம்னு பீஷ்மர் தெரிவித்தார். ஆக கீழ இருக்கிற ஸ்லோகத்தின்படி பார்த்தால் பெருமானே பவித்திர தன்மையை கொடுக்கிறார், ஆத்ம ஞானம் பவித்திர தன்மையை கொடுக்கும், நாம சங்கீர்த்தனம் முதலானவையும் பவித்திர தன்மையை கொடுக்கும். ஆனா ஆத்ம ஞானம்ங்கிறது நம்ம பொறுத்தவரை மிக பவித்திரமானது என்று கீழே 38வது ஸ்லோகத்துல பார்த்தோம். இனி இப்போ அதனுடைய விளக்கமாக இன்னும் சில குறிப்புகளோட 39வது ஸ்லோகத்தை கண்ணன் அனுகிரகிக்கிறான். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பரஹ சம்யதேந்திரியஹ. ஸ்ரத்தாவான் ஆத்ம ஞானத்தை அடைந்து விட வேண்டும்,
ஆத்ம சாட்சா்காரம் பெற வேண்டும் என்கிற துடிப்பு இருப்பவர். துறை இதை அடைந்தே தீரணம்ங்கிற துடிப்பு இருக்கிற சொல்லியும் அவன் தான் ஸ்ரத்த படைத்தவன். ஸ்ரத்தாவான் தத்பரஹா, ஆத்ம ஞானத்திலேயே நெஞ்ச செலுத்திவிட்டவர். ஒரு விஷயத்தை அடைஞ்சாகணும்னு துடிப்பு இருந்தா நெஞ்சு அதுலேயே தான் இருக்கும். நாமே கூட பிள்ளை பொண்ணு இடத்துல பேசுவோம், பரீட்சை நேரம் நெருங்கிறதே, இப்படி அதே இதே ஏதோ பண்ணிட்டு இருக்கியே, படிப்புல கருத்து இருந்தா மற்ற இடத்துல என்ன போகுமா அப்படின்னு கேட்கிற முடியும். என்ன மார்க் நான் வாங்கி ஆகணுங்கிற துடிப்பு இருந்துவிட்டால் மனசு அலப்பாயாது, கண்ணு வேற இடத்தை நோக்கி போகாது. அந்த துடிப்பு இருப்பவன் நெஞ்சை அதிலே செலுத்தி விடுகிறான். அதே போல ஆத்ம சாட்சா்காரம் பெற்றுடனும் ஆத்ம ஞானம் கைவர வேண்டும் என்று எவனுக்கு ஸ்ரத்தை இருக்கிறதோ எந்த செயலை நாம் செய்தாலும் அது ஸ்ரத்தையோட செய்ய வேண்டும். பல பேரிடத்துல நாம பார்த்திருக்கோம், இன்ன வேலையை செய் அப்படின்னு கொடுத்துருப்போம், இன்னார போன்ல கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணணும் அதை முடிச்சுட்டு போவோம். ரெண்டு மணி நாள் கழிச்சு திரும்பி வந்து என்ன புகழ்ச்சி ஆச்சா வாழ்க்கை, இந்த வேலையை முடிச்சிட்டியானா, போனே கிடைக்கல, லைனே போகலன்னு வா. ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுருந்தோம், அந்த வேலையை முடிக்கணுங்கிற எண்ணத்தோட டெலிபோன் நம்பர் அழுத்தினோம்னா கண்டிப்பா அந்த லைன் கிடைக்கும். ஆனா அதுல நமக்கு ஸ்ரத்தை இல்லாம மட்டும் டெலிபோன் நம்பர் அழுத்தினோம்னா அது கிடைக்கவே கிடைக்காது. நம் உள்ளத்துல முதல்ல அதை அடையணுங்கிற துடிப்பு இருந்தாலே ஒழிய வேலை நடக்காது. அவசரமா ஒரு இடத்துக்கு நாம போகணும், வீட்டுல இருந்து மாடிப்படியில இருந்து கீழே இறங்குறோம், இறங்கச்சே நமக்கு நிஜமா அந்த இடத்தை அடையிறது உயர்ந்த பயனுக்காக இருந்தால் ஆட்டோ தானே வரும். அப்படி இல்லாமல் எனக்கே அதுல ஸ்ரத்தை இல்லைன்னா தெருக்கோடியில போய் நின்று அரை மணி நாழி தேடினாலும் ஆட்டோ கிடைக்காது. அதனால நமக்கு முதல்ல ஒன்றை அடைய வேண்டும்ங்கிற துடிப்பு இருக்கணும். துடிப்பு வந்துட்டாலே மனது அதில் லயித்து போகிறது. ஆக ஸ்ரத்தாவான் தத்பரஹா, மனது லயிக்கத்தவன், சம்யகேந்திரியா, அதனால இந்திரியங்களை எல்லாம் அடக்கி விட்டான். அவனுக்கு மனசு கண்ட இடத்துல அலபாங்கு, புலன்கள் வெவ்வேறு இடத்துல பேசிட்டு பார்த்துதுன்னு வச்சுங்கோ, அப்ப ஆத்ம ஞானத்தை சுலபத்துல அடைய முடியாது. அங்கங்கே அப்படியே வாண்டரிங்கிற மூலியம் அந்த மாதிரி சுத்தறதுக்கு ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் சம்யதேந்திரியாக புலன்களை அத்தனையும் அடக்கினவனாய், தத்பரக ஆத்மாவிலேயே மனத்தை செலுத்தியவனாய், ஸ்ரத்தாவான், இந்த செயலை நாம் அடைந்தாக வேண்டும், இதை முடித்தாக வேண்டும்ங்கிற துடிப்பிருக்குபவனாய், இப்படி இருக்கிறவனுக்கு ஆக ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், அவனுக்கு ஆத்ம ஞானம் கைவருகிறது. ஸ்ரத்தையோடே பண்ணுபவனாய், நெஞ்சை ஆத்மாவிடத்திலே செலுத்துபவனாய், புலன்களை அடக்கியவனாக இருந்தால் ஆத்ம ஞானம் கைகூடும். லபதே ஞானம், ஞானம் லபதே. இனி அடுத்த வரி போவோம். ஞானம் லப்வா பராம் சாந்திம் அச்சிரேண அதிகச்சதி. ஞானம் லப்வா, அந்த ஆத்ம ஞானத்தை பெற்ற பிற்பாடு பராம் சாந்திம் அதிகச்சதி, உயர்ந்த சாந்தமான நிலையை அடைந்து விடுகிறான். பராம் சாந்தின்னா மிக உயர்ந்த சாந்தி. இந்த நடுக்கடலுக்கு போனோம்னா ஒரு சாந்தி நிலவுகிற சொல்லு. அதே போல இவனும் சாந்தி தவழ இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாந்தி தவழுதல்னால் தூங்கி போயிட்டாரனோ, யோகத்தில் இருக்காரனோ, தியானத்தில் இருக்காரனோ பொருள் அல்ல. புலன்களால ஏற்படுகிற துன்பங்கள் அத்தனையும் போய் இவ்வுலக இன்பங்கள் அத்தனையும் கழிந்து ஆத்மாவையே அனுபவித்தலாகிற மிக உயர்ந்த இன்பத்தை அடைந்து விடுகிறான். இதைத்தான் பராம் சாந்தி அதிகச்சதின்னு சொல்லுகிறான். ஆக இது மேலான சாந்தி. நம் ஆத்மாவை பத்தியே சிந்தனையில் இருந்துட்டோம், எல்லா ஆத்மாக்களையும் எனக்கு சமம் என்று நினைச்சுனுட்டோம், எல்லாரும் பகவானுடைய குழந்தைகள்னு புரிஞ்சுட்டோம்னால் இது மிகச்சிறந்த நிலை. இதனாலதான் யோகிகளுடைய நெற்றியை பார்த்தீங்கன்னா கவலை கூட இருக்காது, அவ கவலையும் படுறதில்லை. பக்கத்திலே என்ன நடந்தாலும் சரி, அவர்கள் கழுத்தையே வெட்டுறதுக்கு வந்தாலும் சரி, கவலையே படாமல் யோகிகள் இருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்னால் பரமமான சாந்தி நிலைமையை அடைந்து விடுகிறான். அந்த சாந்தி இவ்வுலக இன்ப துன்பங்கள் கழிந்து போய் ஆத்மாவை அனுபவித்திலேயே மனது லயித்து விடுகிறது. ஆ பராம் சாந்தின் அதிகச்சதி, எப்போது? அச்சிரேன அதிகச்சதி, ரொம்ப காலம் தாழ்த்தாமல் சிறிது காலத்திலேயே அடைந்து விடுகிறான். 38வது ஸ்லோகத்திலே காலேன ஆத்மனி விந்ததேன்னு சொன்னார். அப்படி காலப்போக்கில் கிடைக்கும் போது அர்ஜுனன் சந்தேகம் வந்து காலப்போக்கிலேனா எத்தனை பிறவி எடுக்கணுமோ என்று கேட்டான். ஆச்சிரேன அதிகச்சதி, ரொம்ப எல்லாம் இல்லை அர்ஜுனா, சிறிது காலத்துக்குள்ளேயே அடைந்து விடுகிறான். ஆக 3-4 நாள்லையும் கிடைச்சிடாது, 30-40 யுகமும் காத்துட்டு இருக்க வேண்டாம், ஓரளவு பிரயத்தனப்பட்டாலே கிடைத்து விடும் என்று 39வது ஸ்லோகத்தின் கருத்து. இந்த பிரம்ம சரோவரத்துல நீராடினால் பவித்திரமான தன்மையை பெறுகிறோம். இங்கு இருக்கிற குருக்ஷேத்திர பூமியினுடைய சம்பந்தத்தாலே கீதா ஸ்லோகத்தினுடைய ஞானத்தையும் பெறுகிறோம். அப்பேற்பட்ட ஆத்ம ஞானம்
அதுக்கு நிகரான பவித்திரம் கொடுக்கக்கூடியது மற்றொன்று கிடையாது. அந்த ஆத்ம ஞானத்தை இங்கிருந்து பெறுவோம். அந்த ஆத்ம ஞானத்தை பத்தி நீங்க நன்னா கேட்டுக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளோம். நேற்றைக்கே அறிவித்தபடிக்கு 11ஆம் தேதி 11ஆம் மாதம் 10:30 இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் இதை தனிப்பட்ட அழைப்பிதழாக ஏற்றுக்கொண்டு குடும்பத்தோடு கண்டிப்பாக காமராஜர் கலையரங்கம், அண்ணாசாலை, சேனாம்பேட்டைக்கு நவம்பர் 11ஆம் தேதி 10:30 வந்து சேர வேணும்னு கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாரும் வரணும். கண்ணன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, குருக்ஷேத்திர பூமிக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன்.